வணக்கம், இது வன்னி ப்ராப்பர்ட்டிஸ். நான் உங்கள் மயூரன். கிளிநொச்சி மலையாளபுரத்தில் வந்து எட்டு பரப்பு காணி விற்பனைக்கு வந்துள்ளது. அது தொடர்பான முழுமையான விவரம் தான் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். இந்த காணொலிக்குள்ளே போகிறதுக்கு முதல்ல வன்னி ப்ராப்பர்ட்டிஸ் என்ற என்னுடைய யூடியூப் தளத்தில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் போடுகின்ற காணொலிகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். இந்த காணி வந்து ஏனையின் வீதியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்தில் வந்து அமைஞ்சிருக்குது. இந்த காணிக்குள்ள வந்து பார்த்தீங்களேன்னு சொன்னால் ஒரு டெம்பரரி வீடு ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் இதில் பார்வையிடுறது தான் அந்த டெம்பரரி வீடு. மேலே வந்து கூரை மட்டத்துக்கு கிட்ட கட்டப்பட்டிருக்குது. மேற்கொண்டு இதை முடிச்சு கொண்டு இந்த வீட்டில் இருந்து கொண்டு நீங்கள் பெரிய ஒரு வீடு கட்டுவதாக இருந்தால் கட்டிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சுற்றி வந்து வெறுமையான காணி இல்லாமல் அயலோடு சார்ந்த ஒரு காணியாகத்தான் காணப்படுது. அதனால் நீங்கள் வந்து பயப்பட வேண்டிய தேவை ஒன்றும் இல்லை. இந்த காணிக்குள்ளே வந்து ஒரு குழாய் கிணறும் அடிக்கப்பட்ட நிலையில் இருக்குது. நாங்கள் இப்போ அந்த குழாய் கிணறை வந்து பார்வையிடுவோம். மலசல கூடமும் வந்து இருக்குது. இதில் நீங்கள் பார்வையிட்டது மலசல கூடம். அது தவிர ஒரு அத்திவாரம் வந்து போடப்பட்டிருக்கிறது. வீட்டு திட்ட அளவு வீட்டொன்றுக்கு அத்திவாரம் போட்டப்பட்ட நிலையில் வந்து இருக்குது. இதில் நீங்கள் பார்வையிடுறது தான் அந்த அத்திவாரம். ஒரு 2.5 அறை கிச்சின், விராந்தை, ஒரு கொரடோர் வீட்டு அவ்வாறு ஒரு அமைப்போடு வந்து இந்த வீடு வந்து பிளான் பண்ணப்பட்டிருக்கிறது. இந்த காணியினுடைய விலை வந்து பார்த்தீங்கள் என்று சொன்னால் 1/2 ஏக்கர் 8 பரப்பும் 22 லட்சம் ரூபாய் என்பது இந்த காணி உரிமையாளரால் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேற்கொண்டு எனது நம்பருக்கு அழைப்பு ஏற்படுத்துங்கள், கதைச்சு பேசி எடுத்துக்கொள்ளலாம். இந்த காணியில் இருந்து அருகாமையிலேயே வந்து எஃப்னா யூனிவர்சிட்டி என்று சொல்லப்படுகிற அறிவியன்னாரிலே ஒரு பல்கலைக்கழகம் இருக்குது. அதை விட விடியல் வானவில் என்று சொல்லப்படுகின்ற கார்மெண்ட்ஸ் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கள் என்று சொன்னால் அந்த கார்மெண்ட்ஸ் இருக்கிற அந்த சந்தியில் வந்து பேங்க் ஏடிஎம் மெஷின் கூட இருக்குது. பிஓசி, HNB, கொமர்ஷியல் என்று சொல்லப்படுகின்ற ஏடிஎம் மெஷின் எல்லாம் இருக்குது. அதனால் வந்து உங்களுக்கு வந்து அவசர தேவைகளுக்காக அடிக்கடி டவுனுக்கு வந்து பேங்க் தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டிய தேவை அல்ல. ஏடிஎம் மிஷின் இருக்கிறதுனால காசுகளை வந்து நீங்கள் இதில் விட்ரோ பண்ணி பயன்படுத்தி கொள்ளக்கூடிய மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் உள்ள அமைந்த ஒரு காணியாகத்தான் இது காணப்படுது. ரூம்ஸ் கட்டி வாடகைக்கு கொடுப்பதற்கு ஐடியா வச்சிருப்பீங்களா இருந்தால் அதற்கும் இது ஒரு உகந்த காணியாகத்தான் காணப்படுது. ஏனென்று சொன்னால் பக்கத்தில் வந்து எஸ்கே நாதன் முதியோர் இல்லம் இருக்குது. பிரபல்யமான ஒரு இடத்துக்கு அருகாமையிலே அமைஞ்சிருக்கிறதுனால வந்து நீங்கள் வந்து பயப்பட வேண்டிய தேவையில்லை. நீங்கள் பார்வையிட்டது தான் இந்த காணியினுடைய முழுமையான அமைப்பு. அது தவிர்த்த அயல்களில் வந்து பார்த்தீங்கள் என்று சொன்னால் தென்னமரம், பிளாமரம் இவ்வாறான மரக்கன்றுகளும் வளர்ந்த நிலையில் நிற்கிது. அவ்வாறு வளம் அயலிலே வளருமாக இருந்தால் இந்த காணியிலும் பயன் தரும் மரங்களை வளர்க்கக்கூடிய ஒரு காணியாகத்தான் காணப்படுது. இந்த காணொலியை பார்வையிட்டு கொண்டிருக்கிற நீங்களும் வந்து உங்களுடைய வீடுகள், தோட்டம், துறவு, வயல் எதுவாக இருந்தாலும் விற்பனை செய்ய வேண்டுமாக இருந்தால் என்னுடைய நம்பருக்கு அழைப்பை ஏற்படுத்துங்கள். நல்ல முறையில் விளம்பரப்படுத்தி தரையும், விளம்பரப்படுத்திய அந்த காணியை விற்பனை செய்து தரவும் எனது யூடியூப் தளமானது இயங்கி வருகிறது. நன்றி உறவுகளே, அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம்.